வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, பொதுவாகவே தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான மனிதர்கள் வாழ்கிற பூமி. கலாச்சாரம், பண்பாடு இதையெல்லாம் தாண்டி இங்கே தான் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லியும் காசு பார்த்தவங்க இருக்காங்க, கடவுள் பேரை சொல்லி காசு பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலும் வந்து வட இந்தியாவில் வந்து சாமி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட தெய்வங்கள் மட்டும்தான், சிவன், பெருமாள், விநாயகர், துர்கா தேவி, இப்படி கொஞ்சம் சாமிகளை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெய்வங்களோடு சேர்த்து காவல் தெய்வங்கள், குல தெய்வங்கள் அப்படின்னு நிறையா தெய்வங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நம்ம சிவகங்கை மாவட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொல்லங்குடி பக்கம் வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காததுனால வெள்ளக்காரங்களால் தலை துண்டிக்கப்பட்டு வெட்டுடையாளுன்ற ஒரு பொண்ணுக்கு கோயில் கட்டி வெட்டுடையாள் காளி அப்படின்னு சாமியாக கும்பிட்றாங்க. அது ஒரு காவல் தெய்வமாக கும்பிட்றாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்க கருப்பன், சுடலமாடன், ஐயனாறு, மாரியம்மன், அதாவது ஊருக்கு ஒரு மாரியம்மன் கோயில் இல்லாத இங்கே ஊரே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காவல் தெய்வத்துக்கு பின்னாடியும் ஒரு வரலாறும் ஒரு தியாகமும் இருக்கும். பொதுவாகவே அவங்க வந்து சாதாரணமாக தெய்வங்களை வணங்குறத விட இங்கே வந்து மனிதர்களாக வாழ்ந்து தியாகம் செஞ்சு உயிரிழந்த பலரை வந்து தெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்க மக்கள். அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்தில், வந்து இங்கே இருக்க மக்கள் வந்து வித்தியாசமான மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொன்னேன். பொதுவாக இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு பார்த்தா, இப்படி காவல் தெய்வங்கள், குல தெய்வங்கள் அப்படின்னு நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருந்த இந்த தமிழ்நாட்டில் தான் ஒரு நோய்க்கும் கோயில் கட்டி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் இருகூர்ன்ற பகுதியில் கடந்த ஒன்றரை வருடமாக அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நோய்க்கு ஒரு கோயில் கட்டி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 48 நாள் மகாயாகம் நடத்தி அந்த 48 நாளில் இந்த கொரோனா நாட்டை விட்டே ஓடிடணும் அப்படின்ற அளவுக்கு யாகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் இருகூர் பகுதியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது என்ன புதுசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, இது உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1910 பிளேக் அப்படின்னு ஒரு நோய் வந்திருக்கு, அதில் மக்கள் வந்து இறந்துருக்காங்க. அந்த பிளேக் நோயை ஒழிக்கிறதுக்கு கோயம்புத்தூரில் கிணத்துக்கடவுன்ற ஊரில் 1910 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிளேக் மாரியம்மன் அப்படின்னு சொல்லி கோயில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து தியாகம் செஞ்சு உயிரிழந்த மனிதர்களுக்கு வந்து சாமியாக கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்த்தோம் இல்லையா. இப்போ என்னென்னா, ஒருபடி மேலே போய் நோய்க்கே கோயில் கட்டி சாமி கும்பிட்ற காலம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் பொதுவாக வந்து கோயம்புத்தூர்காரங்களாம் குசும்புக்காரங்க அப்படின்னு சொல்ல நான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு குசும்பாக இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதனால் நான் சொல்லிக்க வர்றது என்னென்னா, இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற மண்ணில் இன்னமும் இந்த கொரோனா தங்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். கொரோனா தயவு செஞ்சு நாட்டை விட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.